வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமாக ஹர்ஷ்தீப் சிங், சூரியகுமார், யாதவ் இவங்க இரண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸால் நம்ம இந்திய அணி அபார வெற்றி அடைய முடிஞ்சுது. ஆனால் நேற்று ஆட்டம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்ப கேஎல் ராகுல் துணை கேப்டன் அப்படிங்கிற திமரில் சூரியகுமார் அவரையே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கட்டத்தில் திட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு முன்னாடியே பேசியிருந்த கேஎல் ராகுல், நான் இந்த மாதிரி தான் ஸ்லோவாக விளையாடுவேன், இனியும் அப்படி தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு பேட்டியை பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கொடுத்துருந்துருக்காரு. அதாவது நேற்று நம்ம இந்திய அணி ரன் சேசிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கேப்டன் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா விராட் கோலி இரண்டு பேருமே அடுத்து அடுத்து அவுட் ஆக உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கேஎல் ராகுல் ரன்னை அடிக்காமல் தொடர்ந்து பந்துகளை நிறையா டாட் பாலுகள் வீணாக்கி 30 பந்துகள் விளையாண்டு 11 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். ஆனால் அப்போ இறங்கின சூரியகுமார் முதல் 3 பந்துக்கே 12 ரன்கள் எடுத்து கேஎல் ராகுலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் சூரியகுமார் சிங்கிள் வேணாம் அப்படின்னு சொல்ல வெளியே வந்த கேஎல் ராகுல் உடனே திரும்ப நான் ஸ்ட்ரைக்கு பதறி அடித்து ஓடி வந்து விக்கெட்டை காப்பாற்றிக்கிட்டு சூரியகுமாரை பார்த்து ஏதோ ஒன்று வாய் வார்த்தையில் கேஎல் ராகுல் திட்டியிருந்தாரு. இப்படி இருக்க ஆட்டம் முடிகிறப்போ 56 பந்துக்கு 51 ரன்கள் கேஎல் ராகுல் எடுத்திருந்தாரு. ஸோ இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் T20 ஆட்டங்களில் 50 சதங்கள் அடிச்சிருந்தப்போ ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 சதம் அடித்த பிளேயர்களுக்கான பட்டியலில் முதலாவது இடத்துல நேத்து கேஎல் ராகுல் அவர் விளாண்ட இந்த மோசமான இன்னிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்தை பிடிச்சிருந்திருக்கு. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பற்றி பேசியிருந்த கேஎல் ராகுல், இந்த பிச் ரொம்பவே மோசமாக இருந்தது, நானும் அவசரப்பட்டு பேட்டிங் பண்ணியிருந்தா விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி அவுட் ஆயிருப்பேன், ஸோ நான் நிதானமாக விளையாண்டதுக்கு இதுதான் முக்கியமான காரணம், இன்னும் நான் என்னுடைய பழைய ஃபார்மை மீட் எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான நிதானமான ஆட்டத்தை தான் விளையாடுவேன் அப்படின்னு கேஎல் ராகுல் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ மோசமான ரெக்கார்டு, இன்னும் என்னுடைய ஃபார்ம் வர வரைக்கும் இந்த மாதிரி தான் விளையாடுவேன் அப்படின்னு கேஎல் ராகுல் சொன்னது. இப்போ ரசிகர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கேஎல் ராகுல் அவர் மேலே கோபத்தை தான் உண்டாக்கியிருக்கு. ஸோ நேற்று கேஎல் ராகுல் அவர் விளாண்ட அந்த பேட்டிங், அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.